இந்தியா மற்றும் உலகின் ஒரு சில நாடுகளில் இன்னமும் பிட்காயின் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாகவே உள்ளது. எனினும் சர்வதேச அளவில் வேகமாக அங்கீகாரத்தை பெற்று வருகிறது. தற்போது யாருமே எதிர்பார்க்காத அளவில் கிரிப்டோ கரன்சி அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து வருகிறது. முதலீட்டாளர்கள் கிரிப்டோ கரன்சியில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. சடோசி நகோமோட்டோ என்ற புனைப்பெயர் கொண்ட ஒருவர் தான் இந்த கிரிப்டோ கரன்சி முறையை வடிவமைத்தார். 2008 உலகமெங்கும் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்த புதிய எலக்ட்ரானிக் கரன்சி முறையை வெளியிட்டார். இதில் P2P என்ற முறையில் நடுவில் எந்த ஒரு பொருளாதார அமைப்போ வங்கியோ குறுக்கிடாமல் ஒருவரிடமிருந்து ஒருவர் பரிமாறிக்கொள்ளும் முறையாக இதனை அவர் வடிவமைத்திருந்தார். இந்நிலையில் கிரிப்டோ கரன்சி உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் நாணயமான பிட்காயினின் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட $1 trillion எட்டியுள்ளது. இந்நிலையில் கிரிப்டோ கரன்சி உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் நாணயமான பிட்காயினின் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட $1 trillion எட்டியுள்ளது. இது தங்கம் மற்றும் பங்கு சந்தை போன்ற பாரம்பரிய முதலீட்டு சந்தைகளின் சொத்து மதிப்பை விட மிக மிக அதிகம். இன்றைய தேதியில் ஒரு பிட்காயினின் இந்திய மதிப்பு 38,97,908 ரூபாய். அண்மையில் சர்வதேச முதலீட்டாளர்களான டெஸ்லா, மாஸ்டர் கார்டு, BNY மெல்லன் உள்ளிட்ட நிறுவனங்கள் பிட்காயினை ஏற்றுக்கொள்வது குறித்து பரிசீலித்து வருகின்றன. இதனால் பிட்காயின் முதலீட்டின் மீது நாளுக்கு நாள் நம்பிக்கை அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் நடப்பு ஆண்டில் மட்டும் பிட்காயினின் சந்தை மதிப்பு $415 பில்லியன் மேலாக அதிகரித்துள்ளது. பிட்காயின் மதிப்பு நேற்றைய வர்த்தகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரே நாளில் $1,500 வரையில் உயர்ந்து $51,512 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 2020 5 மடங்கு வளர்ச்சியடைந்த பிட்காயின் ஜனவரி மாதம் அமெரிக்க அரசு கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை கட்டுப்படுத்த திட்டமிட்ட போது $40,000 என்ற உச்ச அளவிலிருந்து $30,000 குறைந்தது. இதனால் முதலீட்டாளர்கள் சோகத்தில் மூழ்கினர். ஆனால் பிப்ரவரி மாத துவக்கத்தில் எலான் மஸ்க் தலைமையிலான டெஸ்லா நிறுவனம் ஜனவரி மாதத்தின் இறுதியில் சுமார் $1.5 பில்லியன் அளவில் முதலீடு செய்து பிட்காயின் வாங்கியதாகவும் கூடிய விரைவில் டெஸ்லா தளத்தில் பிட்காயின் வைத்து டெஸ்லா கார் வாங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவித்தது. இது பிட்காயின் முதலீட்டாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்தது. இதற்கிடையே இந்தியாவில் ரிசர்வ் வங்கி தயாரித்து வரும் புதிய டிஜிட்டல் கரன்சி மசோதாவில் இந்தியாவில் தனியார் கிரிப்டோ கரன்சி அனைத்தையும் தடை செய்துவிட்டு இந்திய ரூபாய் மதிப்பில் புதிய டிஜிட்டல் கரன்சியை உருவாக்க திட்டமிட்டு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தனியார் கிரிப்டோ கரன்சி வைத்துள்ளவர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்கவும் சிறை தண்டனை விதிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனாலும் இந்தியாவில் இருக்கும் கிரிப்டோ கரன்சி வர்த்தக தளத்தில் எப்போதும் இல்லாமல் அதிக அளவிலான முதலீடுகளை இந்திய முதலீட்டாளர்கள் செய்து வருகின்றனர். கிரிப்டோ கரன்சி மீது முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களும் முதலீட்டு அளவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவில் இருக்கும் பல முன்னணி வங்கி மற்றும் நிதியியல் அமைப்புகள் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்திற்கு ஏதுவான வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. இதில் மாஸ்டர் கார்டு, பேங்க் ஆஃப் நியூயார்க் ஆகிய நிறுவனங்களும் அடங்கும். பிட்காயின் மதிப்பு தற்போது அடைந்துள்ள புதிய உச்சத்தின் மூலம் பிட்காயின் மதிப்பின் மொத்த சந்தை மதிப்பு $960 பில்லியன் வரையில் உயர்ந்து புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. உலக அளவில் பிட்காயின்கள் அதிக புழக்கத்தில் இருப்பது சீனாவில் தான், அடுத்த இடத்தில் இருப்பது இந்தியாவில். ஆனால் பிட்காயின்கள் குறித்து இன்னும் இங்கு தெளிவான வரைமுறைகள் வகுக்கப்படவில்லை. கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் சட்டவிரோதம் இல்லை என்று மட்டுமே கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றம். வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.